Hi students, welcome back to Smart Learn Tuition. So in the video, 12th standard max la exercise 12.1 la 4th sum paakla, easy sum da. So let a equals to a plus root 5b. So or function or set one kuduthirukanga, set ulla in the set la enna value irukna a plus root 5b nu irukum. In the set full away values ipdi da irukum. Idla a um b oda value belongs to z, adhavad integer nu solranga. A oda value b oda value enna athlama integer athlam, adu enna vena athlam, 1 athlam, 2 athlam, 3 athlam, 4 athlam, 1000 athlam, 10000 athlam, 1001 athlam. So a oda value b oda value any integer it can be. So check whether the usual multiplication is a binary operation on a. So idla a ku ipo ungalku example kaga podren nanu ipo a oda value edhu vena athlam sonna pathinga a oda value 2 nu eduthukonga, b oda value 3 nu eduthukonga, okay va? Adla substitute pannunga a க்கு பதிலா 2 plus root 5 into b இப்படி இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த a செட்டில், இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்த a செட்டில் ஒரு வேல்யூ இப்படி இருக்கலாம், 2 plus root 5 into 3 எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இன்னொரு வேல்யூ போடலாம், ஏக்கு பதிலாக 4, ஏ ஈக்குவல்ஸ் டு 4, பி ஈக்குவல்ஸ் டு 5 எடுத்துக்கோங்க. ஸோ ஏக்கு பதிலாக 4 plus root 5 into பிக்கு பதிலாக 5. ஸோ அந்த செட்டில், இந்த ஏ செட்டில் கொடுத்த கொஸ்டினில் இருக்க செட்டில் இந்த வேல்யூ எடுக்கலாம். ஸோ பட் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இங்கே ஒரு இன்டீஜர், இங்கே ரூட் ஃபைவ், இங்கே ஒரு இன்டீஜர், இப்படி தான் இந்த செட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வேல்யூஸ் தான் இருக்கும் அப்படின்றாங்க, ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏ. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரும் இதே மாதிரி தான் இருக்கணும், அது வந்து ஏல அப்படி இருந்தால் ஏ செட் ஏல இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணுறோம், பண்ணால் வர ஆன்சரும் நமக்கு எப்படி இருக்கணும், வர ஆன்சரும் நமக்கு இங்கே ஒரு இன்டீஜர், இங்கே 4 மாதிரி இங்கே ஒரு இன்டீஜர் ப்ளஸ் அண்ட் போட்டு ரூட் 5 இங்கே ஒரு இன்டீஜர் வரணும். எக்ஸாம்பிள் ஏ பி, இந்த ஏபி எது வேணா இருக்கலாம், இன்டீஜர்ஸ் இப்போ 7, 8 எது வேணா இருக்கலாம், ஓகேவா? ஸோ இதே ஃபார்மேட்டில் இருந்ததுனா இட் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏ, செட் ஏல இந்த மாதிரி தான் இருக்கணும், ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு எப்படி வரணும், இங்கே ஒரு இன்டீஜர், இங்கே ஒரு ரூட் 5, இங்கே ஒரு இன்டீஜர் வரணும். இந்த இப்படி இருந்ததுனால் இட் நம்ம எப்படி எழுதலாம், மல்டிப்ளிகேஷன் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட், ஓகேவா? இப்போ நம்ம ஏபின்னு ஒரு வேல்யூ எடுத்துருக்கோம், அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், எம் என்னன்னு எடுத்துக்கலாம், ஏவோட வேல்யூ எம், பியோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏக்கு 4, 5 எடுத்துருக்கோம், நம்ம இன்னொரு வேல்யூ நம்ம என்ன எடுக்கலாம், பி கியூன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து செட் ஏல இருக்குது, இந்த நம்பரும் செட் ஏல இருக்குது, அதான் பிலாங்ஸ் டு ஏ நம்ம போட்டிருக்கோம், ஓகேவா? இப்போ இதில் எம்என்பிக்யூ பிலாங்ஸ் டு செட், இதில் எம்என்பிக்யூட வேல்யூல என்னது, இன்டீஜர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண, எதை மல்டிப்ளை பண்ணோம், இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஓகேவா? இங்கே பண்ணியிருக்கோமா, எம் ப்ளஸ் ரூட் ஃபைவ் இன்ட்டு என், பி ப்ளஸ் ரூட் ஃபைவ் இன்ட்டு க்யூ பண்ண, நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், எம் இன்ட்டு பி, எம்பி, நெக்ஸ்ட் எம் இன்ட்டு ரூட் ஃபைவ் க்யூ, ரூட் ஃபைவ் எம் க்யூ ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் என் இன்ட்டு பி, அது எப்படி எழுதலாம், ரூட் ஃபைவ் என்பின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரூட் ஃபைவ் என் இன்ட்டு ரூட் ஃபைவ் க்யூ, ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் ஃபைவ் ஆகிடும், ஃபைவ் என் க்யூ, ஃபைவ் என் க்யூ. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன போடலாம்னா, எம்பியும் இதுவும் ஒன்றா செட் எழுதலாம், எம்பி ப்ளஸ் ஃபைவ் என் க்யூ, இது ஒரு இன்டீஜர் கரெக்டாக, எம் இன்ட்டு பி, இப்போ 2 எம் வந்து 2 எடுத்துக்கலாம், பி வந்து 3 எடுத்துக்கலாம், 2 3 சார் 6, அதே மாதிரி 5 இன்ட்டு என் இன்ட்டு க்யூ, இதுவும் 2 3 எது ஒன்று எடுத்துக்கலாம், இதோட ஆன்சரும் உங்களுக்கு என்ன வரக்கு போகுது, இன்டீஜராக தான் இருக்க போகுது. அப்போ எம்பி ப்ளஸ் இதுவும், இப்போ எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ 10 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வேல்யூ 15 வரலாம், இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ 10 ப்ளஸ் 15 ஆன்சர் 15 தான், ஸோ இதுவும் இன்டீஜர் தான். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், திஸ் இஸ் அ இன்டீஜர், ஓகேவா? நமக்கு இன்டீஜர் தான் வேணும் வேணும், அப்போ இது வந்து இன்டீஜர். இங்கே ரூட் ஃபைவ் வந்துச்சு, இப்போ சாரி, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த எம்பியும் ஃபைவ் என்கியூவும் இப்படி ஒன்றா சேர்த்து போட்டுடலாம். இப்போ எம்பி என்கியூக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், உங்களுக்கு இன்டீஜர் தான் வரும், தட் பிலாங்ஸ் டு செட். இப்போ மீதி என்ன இருக்குது, ரூட் ஃபைவ் எம்கியூ, ரூட் ஃபைவ் என்பி, இங்கேயும் ரூட் ஃபைவ், இங்கேயும் ரூட் ஃபைவ், ரூட் ஃபைவ் நம்ம காமனை வெளில எடுத்துடலாம். உள்ளே நம்ம என்ன எழுதலாம், எம்பியும் என்பியும், எம்பியும் என்பியும். இப்போ எம்முக்கும் பி க்யூக்கு எந்த வேல்யூனா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 5 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2 3 சார் 6, 5 6 சார் 30, 6 + 30 36. ஸோ இது எந்த எம்கியூவும் என்பியும் எந்த இன்டீஜர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு
இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், இதுவும் இன்டீஜர் தான். ஓகேவா? ஸோ இது அப்போ இந்த ஃபுல் டேர்ம் எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு? இந்த ஃபுல் டேர்ம் வந்து இது ஏன்னு எடுத்துக்கலாம், இங்கே ரூட் ஃபைவ் இருக்குது, இதை பின்னு எடுத்துக்கலாமா? நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வந்துச்சு, ஏ ப்ளஸ் ரூட் ஃபைவ் இன்ட்டு பி. எப்படி இருக்குது செட்டில், இந்த செட் ஏயில் இருக்க மாதிரி வந்துச்சா? ஓகேவா? இது ஒரு இன்டீஜர்னால் நம்ம அது ஏன்னே எடுத்துக்கலாம். இது ஒரு இன்டீஜர்னால் இதை நம்ம ஏ இல்லை பின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் ரூட் ஃபைவ் இன்ட்டு பின்னு எழுதலாம். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு செட் ஏ. ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது, மல்டிப்ளை பண்ணாலும் செட் ஏயில் வர ஆன்சர் மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம லாஸ்ட்டு என்ன எழுதணும், மல்டிப்ளிகேஷன் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏன்னு எழுதிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்த ஆன்சர் எப்படி இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால கடைசியாக எப்படி எழுதிக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏன்னு எழுதிக்கோங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே போட்டதெல்லாம் அடிச்சிடறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் எழுதிக்கோங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் எழுதக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கேருந்து இதெல்லாம் தேவையில்லை, மீதி மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸி சம் தான். ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் ஃபோர். கொஸ்டின் நம்பர் ஃபைவ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.